தாடை பாதுகாப்பு, டெம்பரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜாயிண்ட். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது, பேசுறது, கொட்டாய் விடும்போது ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உணவை ஸ்வாலோவிங் பண்ணுறதுக்கு மிக உதவியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த டெம்பரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட். இப்போ இந்த டெம்பரோ மேண்டிபுலார் ஜாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தசை இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, மாசேட்டார், டெம்பராலிஸ், டெரிகாய்டு, அதில் வந்து லேட்ரல் டெரிகாய்டு, சுப்பீரியர், இன்பீரியர். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஜாயிண்ட்டை வந்து இயக்குது. ஓகே, இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்க, ஸ்டெபிலிட்டி கொடுக்க என்னென்ன லிகமெண்ட் இருக்குது அப்படின்னா, டெம்பரோ மேண்டிபுலார் லிகமெண்ட், அதே மாதிரின்னா ஸ்டெயிலோ மேண்டிபுலார் லிகமெண்ட். இந்த லிகமெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இந்த ஜாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக ரொம்ப ஃபோர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜாயிண்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. எலும்பு கடிக்கிறோம் ஃபோர்ஸாக அப்படின்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் பண்டிகை வந்துருச்சு. இந்த பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கரும்பு சாப்பிடுவோம். எல்லோரும் கரும்பு சாப்பிடணுன்னா ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் எல்லோரும் சாப்பிட்லாமா அப்படின்னா, நம்மளுடைய பல் எப்படி இருக்குது, நம்மளோட தாடை ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதே மாதிரி நமக்கு என்ன வயசு, இது மாதிரி சில விஷயங்களை பார்த்து தான் நம்ம சாப்பிட்ணும். கண்ட மாதிரி சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு வேளை இந்த டெம்பரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட் விலகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கட்டுமையான ஒரு வலி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாடை அப்படியே நின்றும். அப்போ நின்றுச்சுன்னா அதை வந்து முறைப்படி இப்போ மேனிப்புலேட் பண்ணி அதை எடுக்கலாம். சில சமயம் சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமைக்கு கூட நம்ம போக வேண்டியது இருக்கலாம். அப்போ நம்ம இந்த பொங்கல் பண்டிகை சீசனில் கரும்பு சாப்பிடும்போது கண்டிப்பாக பார்த்து சாப்பிடுங்க. இப்போ இந்த டெம்பரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல வகையில் உதவி பண்ணுறதுனால நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.